மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் பெயரை கூறி போராட்டத்தில் அச்சுறுத்தல், மர்ம நபரால் குழப்பம், அரசியலை விட்டு விலக மறுக்கும் முன்னாள் அமைச்சர், அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, புதிய அரசாங்கத்தின் அறிவிப்பு, மீள கையளிக்கப்பட்ட அரச வாகனங்கள், எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான புதிய தகவல், பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கையில் திருத்தம், நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, சார்ல்ஸ் நிர்மலநாதன் அறிவிப்பு, வெளிநாடொன்றில் சுற்றுலா சென்ற பாடசாலை மாணவர்களுக்கு நேர்ந்த கதி. தொடர்ந்து விரிவான செய்திகள். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினை ஜனாதிபதி அனுரவின் ஆதரவாளர் என கூறிய நபரொருவர் குழப்பியமையால் சற்று பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிறுவர் தினமான நேற்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது அந்த பகுதிக்கு வந்த இனம் தெரியாத நபரொருவர், இது அனுரவின் ஆட்சி, நீங்களெல்லாம் வயிறு வளர்க்கின்றீர்கள், உங்களுக்கு பணம் வருகின்றது, இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு தாய்மாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார், உங்களை காவல்துறையினரிடம் பிடித்து கொடுப்பேன், நான் அனுரகுமாரவுடனேயே இருவரிடமாக நிற்கின்றேன், காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவும் வந்து இப்போது உங்களை கைது செய்வார்கள், நாய்களே எல்லோரும் வீட்டுக்கு செல்லுங்கள் என ஒருமையில் கண்டபடி திட்டியுள்ளார். இதனையடுத்து காணாமல் போன உறவுகளும் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்தின் பின்னர் அந்த நபர் அவர்களை அச்சுறுத்தியபடி அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த பிரச்சனையுமின்றி அரசியலிலிருந்து விலக தயார் எனவும், 35 வருடங்களாக அரசியலில் இருந்த கட்சியையும் மக்களையும் விட்டு அரசியலை விட்டு விலக முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் கருத்துரைக்கையில், என்னை பொறுத்தவரை இதை விட்டு விடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களெல்லாம் என்னுடன் சேர்ந்து 35 வருடங்களாக அரசியல் செய்தீர்கள், எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை 35 வருடங்களாக அரசியலில் இருக்கும் இவர்களை விட்டுவிட முடியுமா என்பதுதான், இதனால் வெற்றி தோல்வி என்ற கேள்வியே இல்லை, இதனால் பல இடங்களிலிருந்து நான் கருத்து கேட்டபோது போட்டிக்கு வர வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் சொன்னார்கள், இதனால் என்னால் அரசியலை விட்டு விலக முடியாது என தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மையில் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நிமால் ஸ்ரீபாலடி சில்வா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிலுள்ள அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தகவலை வெளியிட்டுள்ளார். சம்பள அதிகரிப்பு குறித்து வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும், எந்த மட்டத்தில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும், பல கட்டங்களில் அதிகரிப்பு செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம், எனினும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களிலிருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்கள் நேற்று 1/10/2024 அன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வைத்து உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது 19 வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் 15 வாகனங்கள் முன்னறிவித்தலுக்கமைய வருகை தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் 8 வாகனங்களும், நிதியமைச்சின் 3 வாகனங்களும், தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு வனஜீவராசிகள் திணைக்களம் என்பவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்களாக மொத்தமாக 15 வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே, மேலதிக செயலாளர் மகேஷ் ஹேவா விதாரண உள்ளிட்ட பலர் வாகனங்களை கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டு எரிபொருளுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளையும் வழங்கியுள்ளது. எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே கருணாரத்ன தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், போதுமான எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பதற்கான எதிர்கால திட்டங்கள் வாரந்தோறும் திட்டமிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான தீர்மானங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மற்ற தரப்பினரால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியாது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திற்குள் பெரிய அளவிலான எரிபொருள் சலுகைகளை வழங்குவது சாத்தியமில்லை. எனவே தற்போதுள்ள சூத்திரம் மற்றும் சட்டத்தின்படி அண்மைய எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஒரேடியாக பாரிய சலுகைகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி தயாராக இல்லை எனவும், இதன் காரணமாக வரிசைகள் உருவாகும் நிலை ஏற்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவிரத்ன தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளை அனுப்புவது தற்போதைய அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு திருத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் முன்மொழியப்பட்டது. பல்வேறு பாதுகாப்பு கடமைகளுக்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை முன்மொழியப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் ஒப்புதலை பெற்றவுடன் இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இதற்கமைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்தோறு தீப்பற்றி எறிந்ததில் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து சம்பவம் தாய்லாந்தின் தலைநகரை அண்மித்த பகுதியில் நேற்று 1/10/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்தானது பாடசாலை சுற்றுலாவிற்காக மத்திய உதாய் தானி மாகாணத்திலிருந்து அயுதயா மற்றும் நொந்தபுரி மாகாணங்களுக்கு பயணித்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் விபத்துக்குள்ளான பேருந்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 44 பேர் வரை பயணித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் பேருந்தில் பயணித்து 44 பேரில் தற்போது 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், பேருந்தின் சாரதி உயிர் பிழைத்துள்ளதுடன் தப்பியோடியதாகவும் கூறப்படுகின்றது. புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூலில் பதிவிலேயே மேற்குறித்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பதவியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த 2015 மற்றும் 2020 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் குரல் கொடுத்து வருகின்றேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.